டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். இங்கு மலேசியாவிலிருந்து வந்திருக்கும் அன்பர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேருங்கம்மா? புனிதவதி சேகரன். மலேசியாவில் எந்த இடத்துலேருந்து வரீங்கம்மா? மலேசியாவில் கோலாலம்பூர் நகரத்துலேருந்து வரும். ஓங்காரக்குடியில் உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சுங்கம்மா? ஓங்காரக்குடியில் என்னுடைய ரிலேட்டிவ், அதாவது என்னுடைய உறவினர்கள் மூலியமாக இருந்து எனக்கு அறிமுகம் ஆகிச்சு. சிறு வயசில். சிறு வயசுலன்றீங்க, எத்தனை வயசில் ஓங்காரக்குடிலுக்கு வந்தீங்க? நான் வந்த டைம் வந்துட்டு 13வது வயதில் வந்தேன். இப்போ எனக்கு வயது 23, 10 வருஷம் ஆச்சு. ஓங்காரக்குடி லாஸான முதல் முதல்ல பார்க்குறப்ப நீங்கள் எப்படி பார்த்தீங்க அவங்கள? சின்ன வயசில் பார்த்தேன்னு சொன்னீங்க, எப்படி பார்த்தீங்க அவங்கள? சின்ன வயசில் உங்களுக்கே தெரியும், நம்மளுக்கு அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. ஸோ அதனால் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது அவங்க ஒரு சாக்லேட் கொடுக்குற தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆனால் கால போகிற போக்கில் தான் வந்து வயது ஆக ஆக மெச்சூரிட்டி வந்த காரணத்துக்காக நம்மளுக்கு வந்துட்டு யார் அவங்க நிறைய படிக்க ஆரம்பித்தோம், அவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க என்னென்ன சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அறிமுகமாகனுச்சு. அதுக்கப்புறம் முழுமையாக இதுக்குள்ளே வந்து ஈடுபட்டு இருக்கோம். இப்போ வயதாக ஆக அவங்கள பற்றி நிறைய படித்து தெரிஞ்சுக்கிட்டோம், அதனால் இப்போ புரியுது அவங்க யார் அப்படின்னு சொன்னீங்க. என்னென்ன படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவங்களோட ஆற்றல், அவங்க என்ன மாதிரியான ஆளுங்களோட பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய கண்டத்துலேருந்து ஒரு காப்பாற்றியிருக்காங்கன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். அதனால் சொல்கிறேன், ஐயா வந்து சாதாரண ஒரு ஆளே கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஞானின்னு நான் உண்மையிலுமே ஒத்துக்குவேன். ஞானின்னு சொல்கிறீங்க, அதை எப்படி நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிங்க? உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு அனுபவம் எங்களுக்காக சொல்லுங்கள். வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 வருட முன்னுக்கு வந்துட்டு மிகப்பெரிய சாலை விபத்து. சாலை விபத்துன்னா ஒரு ஆள் இறப்பு சந்திச்சு, அப்புறம் இந்தமாரி ஒரு ரொம்ப பெரிய ஒரு சம்பவம். அதுலேருந்து நான் எப்படி ஒரு காயம் ஒரு கீறல் கூட இல்லாமல் நான் வெளியே வந்து இப்போ வரைக்கும் என்னால் நம்பவே முடியல. ஏன்னா காடி வந்து டோட்டல் லாஸ், காடி வந்து 2 போயிடுச்சு, ஆனால் எனக்கு வந்து 1 கூட படல, ஒன்றுமே ஆகலை. ஸோ அதுலேருந்து வந்துட்டு ஏன்னா கடைசியாக நான் கத்துனது வந்து அகத்தீஸ்வரா தான் கத்துனேன், அது மட்டும் தான் ஞாபகத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஐயாவை எப்படி நீங்கள் வழிபாடு செய்வீங்க? ஐயாவோட அவங்களோட ஞாம ஜபம் சொல்லுவோம், அது 18 சித்தர்கள், அப்புறம் அவங்களோட புக்ஸு நிறையா படிப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிடம்னாச்சும் உட்காந்து ஐயாட்ட ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் வேலைக்கு ஸ்கூலுக்கு காலேஜ் போகிறதுக்கும். ஐயாவோட நாமஜபம் சொல்லி வணங்குவோம் அப்படின்னு சொல்கிறீங்க, இதை சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்கள் மனசுக்கு எப்படி இருக்குது, வாழ்க்கையில் எப்படி இருக்குது? ஐயா ஞான ஜபம் சொல்ல எப்படி சொல்கிறேன்னாக்கா, இப்போ வரைக்கும் ஒரு 23 வயது ஆயிடுச்சு, ஆனால் ஐயா ஆசினால் இது வரைக்கும் ஒரு கஷ்டத்தை கூட நான் பார்த்ததே கிடையாது. அதனால் மனசுக்கு வாழ்க்கையும் வந்து ரொம்ப நிம்மதியாக போயிட்டுருக்கு ஐயாவோட ஆசினால். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஓங்காரக்குடியில் ஆசனை பற்றி பகிர்ந்துருக்கீங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க அதை பற்றி? ஓங்காரக்குடியில் ஐயா பற்றி நிறைய பேர்ட்ட பகிர்ந்துருக்கேன், ஆனால் வந்துட்டு டு பி ஃப்ரெங்க் உண்மையாக சொல்லணும்னா நிறைய பேருக்கு நம்பிக்கை கிடையாது. யார் அவங்க இது? ஏன்னா எப்படி நான் ஒரு ஆளை பார்த்து வந்து நம்பாமல் இருந்தனோ சின்ன வயசில், அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது. ஸோ எப்போ ஒரு ஆள் வந்துட்டு நானும் உங்களை கூப்பிட்டுட்டு தான் இருக்கேன், வந்துட்டு போங்க இந்தியாவுக்கு வந்துட்டு போங்கன்னு, கண்டிப்பாக அவங்க வந்தாலும் 100% இங்கே நடக்கிற சேவையெல்லாம் பார்த்து கண்டிப்பாக அவங்க நம்புறதுக்கு வாய். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்கீங்கன்றீங்க, யாரும் நம்பலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, நம்மளவங்க யாருனாலும் இங்கே ஓங்காரக்குடிலுக்கு வந்து ஐயாவை பார்த்துருக்காங்களா? ஐயா வந்து பார்க்குற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மலேசியாவில் வந்துட்டு அகத்தியர் சன்மார்க்கம் சங்கம் வந்துட்டு இயங்கிகிட்ருக்கு, ஒரு தனியாக ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ அங்கே வந்துட்டு அவங்களால முடிஞ்ச சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் என்னென்ன சேவைகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க? மாதம் மாதம் வந்துட்டு தர்ம காரியங்கள், அதாவது எப்படின்னா அவங்களால முயன்றதை வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃப்ரீ அன்னதானம் கொடுப்பாங்க. மாதம் மாதம் வந்துட்டு மலேசியாவில் வந்துட்டு விளக்கு பூஜை நடக்கும், அதாவது அகத்தியரோட. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஃப்ரீ அன்னதானம் கொடுப்போம், இலவச சாப்பாடு இலைகளுக்கு, அதுமாரி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சேவைகள் எல்லாமே அங்குள்ள மக்களுக்கு வித்தியாசமாக இருக்கும், அதை எப்படி பார்க்குறாங்க அங்குள்ள மக்கள்? அங்குள்ள மக்கள் வந்துட்டு தெரிஞ்சவங்க, ஐயா தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது வித்தியாசமே கிடையாது. ஏன்னா இங்கே என்ன நடக்குதோ எக்ஸாக்ட்லி வந்து மலேசியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ தெரியாதவங்க வந்துட்டு ஆச்சரியமாக பார்ப்பாங்க, என்ன நடக்குது, ஏன் இப்படி சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தன்மை இருக்கு. இந்த சேவைகள்லாம் செய்கிறதுக்கு அங்குள்ள மக்கள் எதனா எதிர்ப்பு சொல்லியிருக்காங்களா? இல்லை, ஐயாவோட ஆசினால இது வரைக்கும் ஒரு எதிர்ப்பு கூட வந்தது கிடையாது, எல்லாமே சுபிட்சமாக போய்கிட்டு இருக்கு. வேற எதுவும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவம் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமா? வேற ஏதும் என் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் வந்துட்டு
பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. லைக் இப்போ ஒரு 23 இயர்ஸ் ஒரு ஆள்ட்டு கேட்டிங்கனாக்கா பிரச்சனைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது. ஜஸ்ட் நம்மளுக்கு படிப்பு விஷயம், வேலை, கரியர் அதுதான் நம்ம பார்ப்போம். ஸோ அது எல்லாமே எனக்கு வந்துட்டு ரொம்ப 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 ஐயா ஆசினால ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்குது. இதை பார்த்துட்ருக்க மலேசியா மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஓகே, மலேசியா மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்கா, தயவு செஞ்சு ஓங்காரக்குடிலுக்கு வந்துட்டு உங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டு போங்க தான் சொல்கிறோம். ஏன்னா மலேசியாலேயே வந்து கஷ்டப்படுற மக்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதை விட ஒன்று எத்தனையோ மடங்கு இந்தியாவில் இருக்காங்க. உங்களால் முடிஞ்சதை அவ்வளோ கொடுங்க இவ்வளோ கொடுங்கன்னு கேட்கல, உங்களால் எவ்வளோ இயன்றதோ அது மட்டும் கொடுத்துட்டு உங்களால் மனது ரீதியில் கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஐயாவோட ஆசி இருக்குது. ஓங்காரக்குடில் பற்றியும் ஓங்காரக்குடில் ஆசானை பற்றியும் அவங்க மக்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக கூறியிருக்காங்க. அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி.